ஓம் தத்பருட்ராய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 26/1/2021 சார்வரி வருடம் தை மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி துவாதசி. அதிகாலை 12:19 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். அதிகாலை 2:04 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 7:30 to 8:30 மாலை 4:30 to 5:30 வரை. ராகுகாலம் மாலை 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஸ்தவ நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை. பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் குடும்ப மேன்மையும் மிகுதியாகும். நீண்ட நாளாக உறவு வகையில் இருக்கக்கூடிய கசப்புகள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கம்பு தானியமும் கருப்பட்டியும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா தேவி. அதிர்ஷ்டயன் 4. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UN. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். பொதுவாகவே மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட பணியில் உள்ளவர்களுக்கும் அதே சமயத்தில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கும் புது திருப்பங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திதி தேவதை. அதிர்ஷ்டயன் 5. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BI. மிதுனம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பாராத வரவுகள் கிடைக்கக்கூடிய ஏற்றமான நாள். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். குடும்பத்தோடு வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் ஹிரீம் கமலே கமலாலயே என்ற சோஸ்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள். அதிர்ஷ்டயன் 6. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KL. கடகம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உத்தியோகம் இல்லாத இளைஞர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் உத்தியோகத்தை இழந்தவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும். சிறு தொழில் மற்றும் குறுந்தொழிலில் உள்ளவர்கள் பெரும் லாபம் சந்திக்கக்கூடிய பெரும் லாபங்களை ஈட்டக்கூடிய நல்ல நாள். இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகனாச்சியம்மன். அதிர்ஷ்டயன் 3. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NU. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராசியதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் கனவுகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். நீண்ட நாள் திரையுலக சம்பந்தப்பட்ட கனவுகளும் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். நீண்ட நாளாகவே அரசியலிலும் பொது வாழ்விலும் இருந்து குடும்பத்திற்கு நன்மைகள் செய்ய முடியாத சூழலில் உள்ளவர்களுக்கு தன்னுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்தக்கூடிய செல்வங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அருமையான வாய்ப்புகள் அமையும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ணலட்சுமி. அதிர்ஷ்டயன் 6. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IL. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகளையும் உறவுகளையும் மதிச்சு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட தேவதை. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QL. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் ஒரு சில பேருக்கு அமையும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கிது அப்படிங்கிறத விட உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலச பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ருண கணபதி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் செந்த் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DL.
விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பஞ்சமாதிபதி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு பாக்கியங்களும் பல்வேறு வருமானங்களும் பல்வேறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஐஸ்கிரீம் சம்பந்தப்பட்ட குளிர்பானம் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு குதூகலமான வருமானங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலிவான நட்புகளை விளக்க வைக்க வேண்டிய சூழல்கள் உருவாகும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரியம்மன். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எல். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெற்றிகள் வீடு வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கடந்த காலங்களில் அரசு பணியை இழந்த ஒரு சில பாக்கியவான்களுக்கு மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பால் வியாபாரம் செய்கிறவங்க, மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, விவசாய சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொங்கல் புளியோதரை தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த பெருமாள். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய். மகரம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களையும் உன்னதங்களையும் சந்திக்கக்கூடிய நல்ல நாள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து வெகுமதி அப்படிங்கிறத விட வீரியத்தோடு செயல்பட்டு வெகுமதிகளை சந்திக்க முடியும். கடந்த கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். இரும்பு சம்பந்தப்பட்ட, வெல்டிங் சம்பந்தப்பட்ட, அச்சு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய். கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷங்களும் தன வரவுகளும் பண வரவுகளும் மன நிம்மதியும் அதிகரிக்கும். ஒரு சில விஷயங்களில் கடந்த காலங்களில் தடை ஏற்பட்டிருந்ததுன்னு வைங்களே, அந்த தடைகள் விலகக்கூடிய, அந்த தடைகளை நீக்கி ஒரு சில சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் நல்ல சந்தர்ப்பத்தோடு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கணபதி. அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்து YL. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சொந்த பந்தங்களால் மன நிம்மதியும் மன ஆறுதலும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும். மெழுகுபர்த்தி, ஊதுபத்தி, அப்பளம் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண வருமானங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பந்தங்களையும் பாசங்களையும் நேசித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 அம்மன். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொது பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படையான ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உறுதியான அதிர்ஷ்டங்களையும் அறுதியிட்டு தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.